கிழக்கு லடாக் எல்லையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தற்போது பதற்றம் குறைந்து வருகிறது பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாக இந்தியாவும் சீனாவும் கூறுகின்றன இருப்பினும் இதற்குப் பிறகும் பல கேள்விகள் எழுகின்றன முதல் முக்கியமான கேள்வி இந்திய ராணுவம் இந்திய எல்லைக்குள்தான் இருந்தது என்றால் அது பின்வாங்க வேண்டிய காரணம் என்ன என்பதுதான் நேருக்கு நேர் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டிருந்த இருநாட்டு வீரர்களும் இப்பொழுது இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆனால் பதற்றத்தை குறைக்கும் பணி இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பணிகள் கால்வன் கோக்ரா மற்றும் ஹார்ட் ஸ்பிரிங்ஸ் என்ற மூன்று இடங்களில் நடந்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பிபிசிக்கு தகவல் கொடுத்த அதிகாரி டெப்சாங் அல்லது பாங்காங் ஏரி பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்று தெளிவுபடுத்தினார் மற்றொரு அதிகாரி கூடாரங்கள் மற்றும் தற்காலிக கட்டமைப்புகள் இரண்டும் அகற்றப்பட்டு வீரர்கள் பின்வாங்குகிறார்கள் என்று கூறினார் ஜூன் முப்பது அன்று இருதரப்பு தளபதிகள் கூட்டத்திற்கு பிறகு முடிவு செய்யப்பட்ட ஒரு செயல்முறையின் ஆரம்பம் இது என்று அவர் கூறினார் சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ஜாவோ திங்களன்று பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இருதரப்பினரும் எல்லையில் பதற்றங்களைக் குறைக்கவும் தங்கள் துருப்புகளை எல்லையிலிருந்து திரும்பப் பெறவும் ஒப்புக்கொண்டனர் என்று செய்தி நிறுவனம் ஏஎஃப்பி கூறுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கும் சீன வெளியுறவு மந்திரி வாங் யிக்கும் இடையே தொலைபேசி உரையாடல் நடந்தது இதன் பின்னர் இந்தியாவுக்கான சீன தூதர் சுன் வைடோங் இந்த உரையாடலின் விவரங்களை வெளியிட்டார் இந்த பேச்சுவார்த்தையில் குறிப்பாக நான்கு விஷயங்கள் குறித்து ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது முதலாவது இரு நாடுகளுக்கிடையில் செய்யப்பட்ட ஒப்பந்தம் செயல்படுத்தப்படும் எல்லைப் பகுதிகளில் அமைதியுடன் அபிவிருத்திக்காக நீண்ட காலமாக ஒன்றிணைந்து பணியாற்ற இருவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் இரண்டாவது பரஸ்பர ஒப்பந்தத்தின்படி இரு நாடுகளும் கூட்டாக எல்லையில் பதற்றத்தை குறைக்க முயற்சிக்கும் மூன்றாவது சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான தொடர்பு மூலம் இருதரப்பினரும் பரஸ்பர உரையாடலை மேம்படுத்துவார்கள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான செயல்பாட்டு முறைமை மேம்படுத்தப்படும் இது இருதரப்பினருக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை பலப்படுத்தும் நான்காவது சமீபத்தில் நடைபெற்ற தளபதி மட்ட கூட்டத்தில் ஒப்புக்கொண்ட விஷயங்களை இருதரப்பினரும் வரவேற்றனர் ஜூலை ஒன்றாம் தேதி நடந்த தளபதிகள் அளவிலான கூட்டத்தில் இருதரப்பினரும் எல்லைப் பதற்றத்தை குறைக்க ஒப்புக்கொண்டனர் இந்திய வெளியுறவு அமைச்சகம் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இருதரப்பினரும் எல்ஏசியில் படைவிளக்க நடவடிக்கைகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது ஆனால் அமைதியை நோக்கி நகர்வதற்கான அறிவிப்புகள் மற்றும் நேர்மறையான செய்திகளுக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய வீரர்களும் பின்வாங்குகிறார்களா என்ற கேள்விக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து தெளிவான பதில் இல்லை ஒருவேளை அப்படி நடந்தால் அது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது காரணம் சீனப் படைகள் பாங்காங்ஸோ ஏரியிலிருந்தும் தெப்சாங் பகுதியிலிருந்தும் இன்னும் படைகளை விலக்கிக் கொள்ளவில்லை முதலில் எழும் கேள்வி கல்வான் பிராந்தியத்தில் சீன வீரர்கள் ஏன் பின்வாங்குகிறார்கள் என்பதுதான் இந்த கேள்விக்கான பதில் பிரதமர் மோடியின் லே பயணத்தில்தான் மறைந்துள்ளது என்று சீனா குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ள மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான பிரேம்சங்கர் ஜா கூறுகிறார் சீனாவைப் பற்றி ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது அவர்கள் சமிங்கைகளை நன்கு புரிந்து கொள்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி லே சென்று நமது துருப்புகளை ஊக்குவித்தார் ஆனால் அவர் சீனாவின் பெயரை குறிப்பிடவில்லை இதன் பொருள் இந்தியா போரை விரும்பவில்லை என்பதுதான் என்று சீனா புரிந்து கொண்டது ராஜதந்திரத்தில் சிறிய சமிகைகள் கூட சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் சீனா இந்த சமிகைகளை புரிந்து கொண்டது ஆனால் இது ஒரு பிரச்சனையின் முடிவு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு ஆரம்பம் என்று அவர் கூறுகிறார் அதே நேரத்தில் சீன இந்திய உறவுகள் குறித்து கவனித்து வரும் ஜே என்யு பேராசிரியர் ஸ்வரன் சிங் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பதை காட்டுகிறார்கள் என்று கூறலாம் இதைத் தவிர வேறு எதுவும் இல்லை என்று கருத்து தெரிவிக்கிறார் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் மூலமாக லடாக் எல்லை உள்ள படைப்பிரிவு தளபதி மற்றும் கார்ப் தளபதி வரை பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உரையாடலில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று இருதரப்பினரும் கருதுகின்றனர் ஆனால் இந்த முழு உரையாடலின் போதும் இராணுவம் மற்றும் இராணுவ உபகரணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன எனவே அரசாங்கம் அறிக்கை வெளியிடும் வரை நிலைமை குழப்பமாகவும் பதட்டமாகவும் தான் இருக்கும் இப்போது நிலைமை என்னவென்றால் டாக்டர்கள் சொல்வது போல நிலைமை சீராக உள்ளது ஆனால் ஆபத்து நிறைந்துள்ளது என ஸ்வரன் சிங் கூறுகிறார் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன துருப்புகளுக்கு இடையிலான தூரம் அதிகரிக்கும் செய்தி வந்த பிறகு சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களிலும் ஒரு நேர்மறையான எண்ணம் நிலவுகிறது ஆனால் சீன வீரர்கள் இன்னும் தெப்சாங் மற்றும் பைகோங் பகுதியிலிருந்து பின்வாங்கவில்லை என்பதால் இது பிரச்சனையின் முடிவாக கருதப்படக்கூடாது என்று பிரேம் சங்கர் ஜா தெரிவிக்கிறார் தெப்சாங்கில் அவர்கள் இருப்பது அவர்கள் கரகோரம் பகுதியில் கவனம் செலுத்துகின்றனர் என்பதை குறிக்கிறது சீனா இதுவரை உரிமை கோரி வந்துள்ள பைகோங் ஏரி பகுதியில் தனது நிலையை பலப்படுத்தியுள்ளது இரு நாடுகளுக்கிடையில் புதிய புரிதல் உருவாகும் வரை அந்த பகுதியிலிருந்து அவர்கள் திரும்பிச் செல்ல மாட்டார்கள் என்று அவர் கூறுகிறார் மேலும் அரசியலமைப்பின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை நீக்கி லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி அக்ஸை சீனாவை உள்ளடக்கிய ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட்டு இந்த முடிவுகளின் மூலம் இந்திய அரசு சீனாவை சீண்டியது இதனால் சீனா தனது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடத்தின் பாதுகாப்பு குறித்து சந்தேகம் அடைந்தது ஏனெனில் இவ்வளவு முதலீடு செய்து இந்த திட்டத்தை சீனா செயல்படுத்துவது ஒருவேளை மேற்கு நாடுகள் கடல் வர்த்தக பாதையில் அதன் வர்த்தக பொருட்களின் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தால் இந்த பாதை வழியாக தனது சரக்கு போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் என்ற நோக்கத்தில்தான் என பிரேம்சங்கர் ஜா தெரிவிக்கிறார் ஆனால் இந்தியாவின் சமீபத்திய நடவடிக்கைகளால் சீனாவின் இந்த லட்சிய திட்டத்தின் எதிர்காலம் நெருக்கடியில் காணப்பட்டது அதனால்தான் முதலில் சீனா பேச்சுவார்த்தை மூலம் சமிங்கை அனுப்பியது இப்போது ராணுவ ரீதியில் சமிங்கை அனுப்புகிறது என அவர் கூறுகிறார்